நம்ம பார்க்க போகிறது கோகிலா தோட்டத்தில் விளைந்திருக்கக்கூடிய செடிகளை. இரண்டை லெமன் இந்த செடிகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் வகையில் இன்னைக்கு எல்லா செடிக்கும் மீன நிலம் தண்ணீர் கலந்து ஊற்றியிருக்கோம். சப்போட்டா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்போட்டா செடி. மாடியில் வச்சிருக்கக்கூடிய சப்போட்டா செடி, ட்ரம்மை கட் பண்ணி ட்ரம்மில் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போட்டா பூத்திருக்கு. என்றைக்கும் பற்றாத ஜீவநதி மாதிரி என்றைக்குமே எங்களுக்கு பயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பச்சை மிளகாய் மட்டும்தான். என்னுடைய தேவைக்கு பச்சை மிளகாய் நாங்கள் மாடியிலே எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ 2 கிலோ கிட்ட கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். நம்ம வீட்டு கத்திரிக்காயை எடுத்து உடனே சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ருசியே தனி தான். அடுத்து மாடியில் வந்துட்டு மாமரம் வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை மிளகாய் சொன்னது மாதிரி பச்சை மிளகாய் தான் நாங்கள் பயிர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு தோன்றும். அடுத்தது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் விதைக்காக விட்டு வச்சிருக்கோம். அதனால இவ்வளவு பெருசா எடுத்து பிக்காம வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அது நீட்டு கத்திரிக்காய், ரவுண்டு கத்திரிக்காய். மற்ற எல்லாத்துலயும் மூலிகை செடியா இருக்கு, கிழா நல்லி, கொத்தவரங்க, மல்லிகை.
மாடியில் வச்சுருக்கிற தும்பல் பூவை பார்க்குறீங்க, கண்ணுக்கு ரம்யமாக இருக்கும். அடுத்தது வெண்டைக்காய். மருத்துவ குணம் வாய்ந்த கற்பூர வள்ளி. இது வீட்டில் இருந்த பழைய உடைஞ்சி போன ஃபிஷ் டேங்க்ல வச்சோம். பாருங்க, இது ஃபிஷ் டேங்க். இந்த ஃபிஷ் டேங்க்ல வச்சிருக்கோம் அந்த செடியை. அடுத்ததா நீங்கள் பார்க்க போறது முருங்கைக்காய். இது நாட்டு முருங்கைக்காய். அது எப்படி விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடியோட சைஸ் நாங்கள் வச்சிருக்கிற பேக்கில் தான் வச்சுருக்கோம். பேக்கோட சைஸ் இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் வளர்ந்துருக்கிற ஹைட்டும் இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் வந்திருக்கு. இது இல்லாமல் நிறைய பூ இருக்கு. அடுத்ததா நூல் பூல். நூல் பூல் பாருங்க எப்படி வருதுங்கிறத பாருங்க. எங்களுக்கே இப்போதான் தெரியும் நூல் பூல் இப்படிதான் வருங்கிறது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். மாடியில் ஒரு வாக்கிங் மாதிரி ஆச்சு, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும், ஒரு மன அமைதி. இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது. தேங்க்யூ.